யூடியூப் தோழிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜேயு சுவையில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பலாப்பழம் பிரதமன் பார்க்க போகிறோங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் வந்து அடைப்பிரதமன் தான் நம்ம செஞ்சு பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு புது விதமான செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பலாப்பழம் வச்சு இந்த பிரதமன். அதை வந்து நம்ம அதுக்கு என்னென்ன தேவை பொருள்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரதமனுக்கு வந்து பலா சொலை வந்து நான் ஒரு 10 பலா சொலை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து நான் தேங்காய் பால் வந்து முதல் பால் வந்து நான் இந்த மாதிரி 1 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் வந்து 1 கால் கப் வெல்லம், ஏன்னா அது பழம் வந்து நம்மளுக்கு இனிப்புங்கிறதுனால பலா சொலை வந்து வெல்லம் கம்மியாகவே போடுங்க. அதனால் வெல்லம் வந்து நான் இந்தளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து நான் இந்தளவுக்கு வந்து குட்டி குட்டியாக நான் பீஸ் போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது நான் ஃப்ளேவருக்காக நான் வந்து முந்திரி, திராட்சை, ஏலக்காய் 2-3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு நம்ம சூப்பரான இந்த பலாப்பழம் பிரதமன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரதமனுக்கு வந்து பலாப்பழத்தை வந்து நம்ம நெய்யில் வந்து வதக்க போகிறோம். அதனால் வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த இதில் இருக்கிற இந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். அந்த பலா சொலையை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த நெய்யில் வந்து இந்த தேங்காய் இப்படி பல்லு பல்லாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து போட்டுட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷம் இதை நல்லா வறுத்துடலாம். இந்த கலர் வர வரைக்கும் வறுத்துட்டு அப்புறம் நம்ம முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுடலாம். இப்போ இது நல்லா பாருங்க ஃப்ரை ஆயிடுச்சு. இதெல்லாம் இப்போ வந்து இந்த பலா சோலை வந்து நான் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை வந்து போட்டுருவாங்க. இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு பழம் வந்து நல்லா வந்து வணங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கு இந்த வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டு இந்த வெல்லம் கரையிறதுக்காக லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். அதனால் இந்த வெல்லம் கரையிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக நம்ம அந்த வெல்லம் போட்டோம் இல்லைங்களா, அதெல்லாம் பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து நம்ம இப்போ தேங்காய் பால் ஊற்றணும். தேங்காய் பால் ஊற்றின உடனே நம்ம இறக்கிடணும், இல்லைன்னா தேங்காய் பால் வந்து திரிஞ்சிடும். இப்போ வந்து இது வந்து லாஸ்ட்டு இப்போ வந்து இது நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த பிரதமன். இப்போ தேங்காய் பால் ஊற்றி நம்ம இறக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக.